இப்போ காளை தண்டல் ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் வரப்போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் விருந்தினர். யா நம் விருந்தினர் நிகழ்ச்சி போல ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் தினந்தோறும் சந்திக்கிறோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு யாராவது சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் நான் முன்னாடியே கொடுத்தேன். எஸ் அதுக்கான மாண்டேஜ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பார்த்துட்டு வாங்க. எஸ் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய பேராசிரியர் பணியை ரொம்பவே சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்படி சொல்லணும். இவரோட பணி அனுபவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட அதில் அந்த துறை அந்த தாவரவியல் துறைக்கு இவர் தான் வந்து பேராசிரியர் அதாவது தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ பல அனுபவங்களை பெற்ற இவர், இவர் மூலியமாக வந்த மாணவர்கள் ஏராளம். அவர் தான் வந்திருக்காங்க டாக்டர் கே வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் காலத்தின நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அவர்கள் அன்போடு வரவேற்கலாம். காலத்தின நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. ஸோ உங்களோட அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 ஆண்டுகள் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு அதுவும் பேராசிரியராக இருக்கக்கூடிய பாக்கியம் கூட தான் சொல்லணும். ஸோ அதில் உங்களுடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கை, திருச்சி அண்ட் மெட்ராஸ், அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் பிறந்தது வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் வேலூர். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் 15 நாட்கள்லேயே நான் என்னுடைய கிராமத்துக்கு சென்று விட்டேன். ஓகே. என்னுடைய கிராமம் வந்து திருச்சியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுள்ள பழுவூர் என்ற கிராமந்தான். காவிரி கரையோரம், நல்ல தோட்டங்கள்லாம் நிறையா இருக்கிற இடம், மரங்கள் நிறைந்த இடம். வந்து நான் படித்தது வந்து ஒரு திண்ணை பள்ளிக்கூடம், ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிற திண்ணை பள்ளிக்கூடம் தான் நான் படித்தது. 4வது வரை அங்கேயே படித்தேன் கிராமத்திலேயே. அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து நீ நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 6வதுல உன்னை சேர்த்து வரேன்னு நேராக திருச்சிக்கு கூட்டிகிட்டு போய், 5வது படிக்காமையே என்னை திருச்சியில் ஆரியன் செகண்டரி ஸ்கூலுங்கிற ஸ்கூலில் வந்து 6வது சேர்த்து விட்டார். அப்போ 6வதும் 7வதும் நாங்கள் திருச்சியில் படித்தோம். ஆனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பெரிய குடும்பம். ஒரு 10 பேர் எங்கள் என்னோட கூட பிறந்தவங்க, அதில் 8 பேர் தான் இருந்தோம், 2 பேர் இறந்து போயிட்டாங்க நடுவில். இந்த 8வதாக நான் பிறந்ததுனால தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற பெயரை வச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து வறுமையின் காரணமாகவும் வேலை போகிற காரணங்களாகவும் நாங்கள் சென்னைக்கு குடியேற வந்து, அதனால் அங்கே இருந்த வீட்டை எல்லாம் விற்றுட்டு இருந்த சிறிது நிலத்தையும் விற்றுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து விட்டோம். முதல்ல வந்து நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் தான் குடி போந்தோம். அப்போது சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் என்னை 8வது சேர்த்து விட்டார். 7வது வரைக்கும் நான் திருச்சியில் படித்ததுனால 8வது அங்கே சேர்த்து விட்டார். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். ஓரளவுக்கு நல்லா படித்ததுனால நல்ல மதிப்பு வந்து. ஆனால் இல்லை, குறிப்பாக நீங்கள் வந்து தாவரவியல் துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னங்க? ஏன்னா நீங்கள் உங்களோட கல்லூரி பருவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவரவியல் அறிவியல் சார்ந்த விஷயங்களா இருக்கு. அது காரணம் என்ன, நான் பிறந்த கிராமம்தான், நல்ல தாவரங்கள் நிறைந்த பகுதி. அது இளம் வயதிலே என்னுடைய ஒரு மனசில் ஒரு அழுத்தத்தை நல்ல இதை உண்டாக்கிட்டு. நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எல்லோரும் வந்து என்னால் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிக்க முடிய வைக்க முடிஞ்சுது, வந்து ஒன்றை படிக்க வைக்கிறது என்னால் கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு பென்ஷனர், 47 ரூபா தான் அப்போது அவருக்கு பென்ஷன். அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், வந்து நானே காலையும் மாலையும் சம்பாதிச்சுட்டு கல்லூரியில் படிக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அவங்க வந்து சரி அப்படின்னா சரின்னு. அப்போது நான் காலையிலையும் மாலையிலையும் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் வந்து இது வரைக்கும் 1வதுலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லாருக்கும் கல்வி கற்பிச்சிருக்கேன். அது எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் பண்ணியிருக்கேன் நான். அந்த படிக்கும்பொழுதே எனக்கு வந்து நேச்சுரல் சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு.
வேலை செய்து கொண்டே முதல்ல விவேகானந்தர் கல்லூரியில் ப்ரீ யூனிவர்சிட்டி சேர்ந்தேன். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாத நிலையினால் அங்கே தொடர்ந்து படிக்காமல் கவர்மெண்ட் காலேஜாக செலக்ட் பண்ணேன். அப்படி செலக்ட் பண்ணது தான் இப்போது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை. அப்போது இப்போ வந்து காகித மில்ல கல்லூரியாக அது இருக்குது. முன்னாடி வந்து அது ஆண்கள் கல்லூரியாக தான் இருந்தது, ஸ்பென்சர் பக்கத்தில். அந்த கல்லூரியில் நான் பிஎஸ்சி பாட்னி தேர்ந்தெடுத்து படித்தேன். ஜுவாலஜி வந்து துணைப்பாடமாக படித்ததுனால அங்கே ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு ஸ்கூல் காலேஜில் வந்து நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சிறந்த ஆசிரியர்கள். அவங்க சொன்னதுனால தான் நான் வந்து அங்கே நல்லா படிக்க முடிஞ்சது. அந்த கல்வி மேல கொண்ட காதல்னால தான் நீங்க எல்லா இடத்துலயும் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. கல்லூரிகள் அது எப்படின்னாக்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பாட்னி ஆரம்பித்து 14 வருடங்களுக்கு பிறகு நான் தான் முதன் முதல்ல அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தேன். அதனால் என்னை வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போது வந்து யூனிவர்சிட்டி ரேங்க்கு பிஎஸ்சிக்கெலாம் கொடுக்கறது இல்லை. அப்போது மொத்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக. அதனால் வந்து அப்போது பிஎஸ்சிக்கு ரேங்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் வந்து ரேங்க் கிடைச்சிது. அந்த அதை பயன்படுத்தி கொண்டு நான் வந்து பிஜியை படிக்கணும்னு பிரசிடென்சி காலேஜ், அதுவும் அரசு கல்லூரி தான், அங்கே பிரசிடென்சி காலேஜில் நான் சேர்ந்தேன். அங்கே 2 வருடம் பிஜி படித்தேன். இல்லை, நல்ல ஒரு சிறந்த மாணவராக மட்டும் வந்தது இல்லாமல் பேராசிரியர் பணிக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் எப்போ தோணுச்சு உங்களுக்கு? அதாவது எனக்கு வந்து எம்எஸ்சி படித்து முடித்தோடனே நிறைய வேலைகள் வந்தது. ஆனாலும் எனக்கு வந்து வேலைகளில் அந்த வேலைகள்லாம் ஆர்வம் இல்லை. ஓகே. எனக்கு வந்து கல்வி சார்ந்த துறையிலே இருக்கணும்னு, அதனால் என்ன பண்ணேன், நான் பிஹெச்டி தொடரணும்னு, அப்படியே தொடரணும்னு விருப்பப்பட்டேன். எனக்கு பேராசிரியராக இருந்த மிகப்பெரிய தாவரவியல் அறிஞர் வந்து பிஜிஎல் சுவாமி என்பவர். அவர் வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்துட்டு அவருக்கு அப்பா ஒரே ஒரு பையன்ங்கிறதுனால அவங்க அப்பா இவரை கம்பல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அவர் வந்து இங்கே வந்து மாநில கல்லூரியில் சீஃப் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்னியாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. எம்எஸ்சி முடித்து பரீட்சை எழுதிட்டு 2வது நாள் நான் கல்லூரிக்கு போனபோது அவர் என்னை கூப்பிட்டார், தான் அறைக்கு வாங்க அப்படின்னு. நான் போனவுடனே என்னட்ட நீ பிஎஸ்சி மாணவனாக சேர்றியா அப்படின்னு கேட்டார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன்னா அவர் மாதிரி பேராசிரியர் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து தலை சிறந்த தாவரவியல் பேராசிரியர்களும் அவர் ஒருவர். ஸோ அவரே வந்து நம்மகிட்ட கேட்குறாரு அப்படிங்கும்போது நான் எனக்கும் ஆசை பிஹெச்டி பண்ணோன்னு, அதனால் உடனே நான் சேர்ந்துட்டேன். 66 கண்டிப்பாக பேராசிரியருக்கும் மாணவருக்குமான புரிதல் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலும் உயர்த்தியிருக்கு. ஆமாங்க. ஆமாம். அவர் வந்து என்ன மாதிரி பேராசிரியர்னா, அவரோட எதை வேணால் ஆர்கியூ பண்ணலாம், அவருக்கு எதிர்கருத்து சொல்லலாம், அந்த மாதிரி அவர். அதே நேரத்தில் ஒரு இலக்கு, இது பிஎஸ்சிக்கு இது உன்னுடைய டாப்பிக்கு, அதை தவிர நீ வந்து 6 துறையில் 6 டாப்பிக்கில் நீ வந்து ஆராய்ச்சி செய்யணும், அது வந்து உனக்கு அடிஷ்னலாக இருக்கணும், ஆனால் பிஎஸ்சிக்குன்னு ஒரு தலைப்பு அப்படின்னு கொடுத்துட்டு அவர் அதை வைத்து என்னை இது பண்ணார். நான் வந்து 2.5 வருஷத்துலேயே என்னுடைய ஒர்க்கை முடிச்சிட்டேன். நான் முடிக்கும் பொழுது மற்ற ஆராய்ச்சியும் அது கூடவே செஞ்சதுனால நான் முடிக்கும் பொழுதே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 28 ஆய்வு கட்டுரைகள் என்னுடைய பேராசிரியரோட இருந்தது அந்த காலகட்டத்திலேயே. ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ இப்போ அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக பணி அனுபவம் எப்படி இருந்தது? அது எப்படின்னாக்க, முதல்ல நான் 1970 என்னோட பிஹெச்டி தீசிஸை சப்மிட் பண்ணேன். அப்போது உடனே எனக்கு அரசு கலைக்கல்லூரியில் வேலை கிடைச்சிது. முதல்ல வந்து நாமக்கல்லில் 1 வருஷம் இருந்தேன். பின்பு மாற்றம் பெற்று மாநில கல்லூரிக்கே திருப்பி வந்தேன். இருந்தப்புறம் மாற்றினாங்க.
கோயம்புத்தூரில் இருக்கும்பொழுது தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஜி சென்டர்னு திருச்சியில் ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அங்கே அப்ளை பண்ணும்போது மால்கம் ஆதிசேஷையான்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் வந்து என்னுடைய இன்டர்வியூ பண்ணிவிட்டு அங்கேயே சொல்கிறாரு, உங்களை செலக்ட் பண்ணிடுறோம் நீங்கள் ஆனால் திருச்சிக்கு போகிறீங்களா கோயம்புத்தூர் இருக்கு, ரெண்டு இடத்துலையும் பிஜி சென்டர் ஆரம்பித்தாங்க. நான் அப்போ கோயம்புத்தூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அப்போது அவர் சொன்னார், நீங்கள் திருச்சி போகிறீங்களா இது போகிறீங்களான்னு. எனக்கு எங்கள் கிராம பக்கம் இருக்கிறதுனால நான் திருச்சியே போகிறேன். மலரும் நினைவுகள்லாம். ஆமாம், நான் திருச்சியை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு திருச்சியில் வந்து சேர்ந்தேங்க. 78லேருந்து தொடங்கிய வாழ்க்கை வந்து பணி வாழ்க்கை வந்து 78ல் லெக்சராக சேர்ந்தேன். 83ல் பாரதிதாசன் பல்கலைக்கழகமாக மாறிச்சது, பெயர் பெற்றது. அப்போது எனக்கு ரீடர் போஸ்ட் ப்ரொமோஷன் கிடைச்சிது. 89ல் நான் பேராசிரியராக ப்ரொமோட் ஆகிட்டேன். 89லேருந்து 2006 வரைக்கும் பேராசிரியராக இருந்திருக்கேன், துறை தலைவராக இருந்திருக்கேன், இது ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்சஸ் டைரக்டராக இருந்திருக்கேன், இது கோஆர்டினேட்டராக ஸ்கூல் ஆஃப் என்வரன்மெண்ட் சயின்ஸ். பல இது மட்டும் இல்லாத இந்த பணியில் பணிக்காலங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளும் பண்ணியிருக்கீங்க. புத்தகங்கள் எழுதுறதுக்கு 35 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ அந்த அனுபவங்களை குறிப்பாக நான் இந்த புத்தகங்களை பற்றி பேசி ஆகணும். அறிவியலில் பெண்கள் அப்படின்ற ஒரு புத்தகம், ஸோ இதை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஆராய்ச்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே எனக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபெலோ டீச்சர்ஸாகவும் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்திருக்காங்க. அறிவியலில் அவங்களோட பங்களிப்பு என்னங்கிறத பற்றி என்னுடைய இது வந்து எப்போவுமே அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஆய்வு தொடங்கியதிலிருந்து ஒரு இன்று வரை ஒரு 228 ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்குது. அதை தவிர கிட்டத்தட்ட 38 புத்தகங்கள். 38 புத்தகங்களில் ஏறத்தாழ 18 புத்தகங்கள் வந்து தாவரவியல் தொடர்பான புத்தகங்கள். அதில் வந்து நிறைய புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்காக இருக்கு. உங்களுடைய ஆய்வு வந்து எப்போ நிறைவு பெறுதுனாக்க, அந்த ஆய்வு செய்த விஷயம் இருக்கு பாருங்க, அது வந்து டெக்ஸ்ட் புக்கில் என்ட்ரி ஆச்சுனா தான் நீங்கள் சிறந்த ஆய்வாளர்னு அர்த்தம். இப்போ என்னோட ஆய்வுகள் நிறைய வந்து தாவரவியல் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்துருச்சு உலகம் முழுக்க. அதே மாதிரி என்னுடைய தாவரவியல் புத்தகங்கள் சிலது, டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி சில டெக்ஸ்ட் புக்ஸு வந்து உலகம் முழுவதும் டெக்ஸ்ட் புக்காக பின்பற்றுறாங்க. அதே நேரத்தில் ரெண்டு முக்கியமான மேன்யுவல் எழுதியிருக்கேன், லேப் மேன்யுவல். அதுவும் வந்து உலக அளவில் வந்து லேபில் பின்பற்றக்கூடிய புத்தகங்களாக இருக்கு. அதாவது மெத்தட்ஸ் இன் லெபார்டரி டெக்னிக். அது எப்படின்னாக்கா என்ன அடிப்படையில் வந்து உலகம் புகழ் மாதிரி இருக்கணும்னாக்க, முக்கியமாக வந்து ஒரு சைட்டேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு குறியீடு உண்டு. உங்களுடைய படைப்புகளை எவ்வளோ பேர் அவர்களுடைய ஆய்வு கட்டுரையில் பயன்படுத்துகிறாங்க, உங்களை குறிப்பு காட்டுறாங்க, உங்களை சுற்றுறாங்க அப்படிங்கிறது, அது வந்து 500-600 சுட்டுகள் இருந்தாலே பெரிய பெரிய ஆள்னு அர்த்தம். என்னுடைய ஆய்வுகள் வந்து 3600 பேருக்கு மேலே சுட்டி இருக்காங்க இது வரைக்கும், சைட்டேஷன் இண்டெக்ஸ்னு பேர். ஒரு நிகழ்ச்சியான தரம். ஆமாம். அதே நேரத்தில் இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது, ஹெச் இண்டெக்ஸ்னு. அது வந்து ஒரு ஒரு ஆள் வந்து நிறைய சாதிச்சிருக்கிறாரா இல்லையாங்கிறது. அதில் 6 இருந்தால் யுஎஸ்ஏல என்ன பண்ணுறாங்க, ஹெச் இண்டெக்ஸ் 6 இருந்தால் தான் ஒரு லெக்சரராக யூனிவர்சிட்டியில் நுழைய முடியும். 12 இருந்தால் தான் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆக முடியும். 16 இருந்தால் தான் பேராசிரியராக இருக்க முடியும்னா, ஹெச் இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த விஷயம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஹெச் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 26 இருக்குது இப்போது. அது வந்து மற்ற பேராசிரியரோட மிக அதிக அளவு இருக்கிற இண்டெக்ஸ் அது. இன்னொன்று வந்து இம்பேக்ட் ஃபேக்டர்னு பேர். அதுவும் வந்து நல்ல இம்பேக்ட் ஃபேக்டர் இருக்கிற ஜேர்னலில் நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சிங்கன்னா அது வந்து 0லேருந்து 31 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக 5லேருந்து 6 இம்பேக்ட் ஃபேக்டர் இருந்தாலே பெரிய ஆள்னு அர்த்தம். நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட 5
இருக்கு, ஆவரேஜா இம்பாக்ட் ஃபேக்டர். ரொம்ப சந்தோஷம். அதுல இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. புத்தகங்கள்ல வந்து ரெண்டு வகையை சொன்னேன் நானு, இந்த உயிரி வளமும் காலநிலை மாற்றமும். சோ இது வந்து சமூகத்துக்கு தேவையான ரொம்ப விஷயம். அதாவதுங்க, புத்தகத்துல வந்து ரெண்டு வகை நான் பண்ணதில்லை. புத்தகத்துல ரெண்டு வகை, ஒன்னு வந்து தாவரவியல் தொடர்பானது, இன்னொன்று வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்கள். பாமர மக்களுக்கும் அறிவியல் எட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு இதில் வந்து உந்தப்பட்டதுனால நிறைய புத்தகங்களை வந்து நான் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து பொறுப்பில் இருக்கும் பொழுது, துறையில் இருக்கும் பொழுது வந்து தாவரவியலில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்ததுனால அப்பொழுது எழுதிய புத்தகங்கள்லாம் வந்து தாவரவியல் தொடர்பான புத்தகங்களாக இருந்திருக்கு. ஓய்வு பெற்றவுடனே இதுக்கு நான் அதிக டைம் கொடுக்க முடிஞ்சது. அப்போ என்ன செஞ்சேன், நிறையா முக்கியமான தமிழ் ஆங்கில புத்தகங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினேன், பண்ணியிருக்கேன். நிறைய புத்தகம் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தமிழில் செய்திகள் போகணும், அறிவியல் செய்திகள் போகணும்னு சொந்தமாகவும் நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் தான் இப்போ உயிரி வளமும் காலநிலை மாற்றமும் அறிவியல் பெண்கள் குறிப்பான இன்னொரு புத்தகம், ரெண்டு புத்தகம் இருக்கு, நம்ம அடுத்து அதையும் பேசலாம். அதில் பார்த்தீங்கன்னா அறிவியல் மேலை நாடுகளில் தோன்றியதா, தலைப்பே வித்தியாசம். என்னன்னாக்கா, இது நான் எழுதின புத்தகம் இல்லை, இது நான் மொழிபெயர்த்திருக்கேன். இதை மொழிபெயர்த்ததுக்கு காரணம் என்னன்னா, ஜென்ரலாக வந்து சயின்ஸ் இஸ் வெஸ்டர்ன் இன் ஆரிஜின், அதாவது அறிவியல் வந்து மேலை நாடுகள்லாம் தோன்றின ஒரு ஒரு பரவலான இது, அது மேற்கத்திய ஆதிக்கத்தோட நாடுகள் ஆதிக்கத்தினால ஏற்பட்ட ஒரு இது. அறிவியல் வந்து கீழே நாடுகளில் தான் தோன்றியது, குறிப்பாக இந்தியாவில் தான் பெரும்பாலான அறிவியல்களோட அடிப்படையெல்லாம் இங்கே தான் தோன்றி இருக்கிறது. இங்கிருந்து தான் வந்து அரபு நாடுகள் வழியாகவும் லாட்டின் மொழி வழியாகவும் போயிருக்குங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப எஃபெக்டிவாக சொன்னவர் வந்து பேராசிரியர் ராஜு அவர்கள். ஓகே, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் வந்து கல்கட்டாவில் பேராசிரியர் அவர் வந்து சிறப்பாக இதை வந்து எடுத்து சொல்லியிருந்தனால இந்த விஷயம் வந்து மக்களுக்கு போகணும். அதாவது இந்தியாவில் வந்து அந்த கீழே நாடுகள்லையும் சரி, அறிவியல் வந்து ட்ரெடிஷ்னல் நாலெட்ஜ் சிஸ்டம்ங்கிற வடிவத்தில் இருந்திருக்கு. பாரம்பரிய அறிவு ஒருங்குன்னு சொல்லலாம். அதாவது இங்கே வந்து பிலீஃப் சிஸ்டம்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, நம்பிக்கை. அதை வந்து எந்த இடத்துல வந்து அறிவியல் தொடங்குதோ அந்த இடத்துல பிலீஃப் முடிஞ்சிடும். பிலீஃப்ங்கிறது வந்து அறிவியலையும் உள்ளடக்கிய பகுதி. இப்போ நிறைய பிலீஃப் சிஸ்டமாக இருந்தது, இப்போ அறிவியல்னால அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அறிவியல் வந்து இப்போ வந்து நம்ம நினைத்து கொண்டிருந்த பிலீஃப் சிஸ்டம், சில பேர் அதை சூப்பர் ஸ்டிஷன் கூட சொல்லுவாங்க, அது பிலீஃப் சிஸ்டத்தில் வந்து இருந்த செய்திகள்லாம் இப்போ நிறைய உண்மையாயிருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல வேணுனாக்க வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 3800 ட்ரைபல்ஸ் இருக்காங்க மொத்தம், லேட்டஸ்ட் சென்சஸ் பிரகாரம். இவங்களோட நாலெட்ஜ் இருக்கு பாருங்க, தாவரங்களை பற்றிய இவங்களோட நாலெட்ஜ், அதை வந்து அது வந்து அளப்பிட முடியாத ஒரு செல்வம். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த விஷயம் கூட நீங்க சொல்றப்போ தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தில் மீண்டும் தொடரும். தமிழ் எங்கள் மூச்சு சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 3 மணிக்கு பிரபல இலக்கிய ஆளுமை தமிழருவி மணியனின் சிந்தனைகள். இன்றைய இளைய தலைமுறை, நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், தமிழை புறந்தள்ளி விடாதீர்கள். தாயை புறந்தள்ளுவது எவ்வளவு பாவமோ அதுபோன்றுதான் தாய்மொழியாகிய தமிழையும் புறந்தள்ளுவது மிக மோசமான பாவம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவை விசாலப்படுத்துவதற்கு எதையெதையோ நீங்கள் படிக்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் வெற்றியை நோக்கி நடப்பதற்கு எத்தனையோ நூல்களை எடுத்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆனால் தமிழ் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய இலக்கியத்தின் மூலம் தந்திருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகளை கொஞ்சம் முகம் திருப்பி நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்வில் அது தருகிற வெளிச்சத்தை வேறு எதுவுமே தர முடியாது.
பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம் நம்ம இருந்தனரோடு. இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நூல்கள் நிறையவே இருக்கு. அதுல வந்து தமிழரும் தாவரமும் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இது ரொம்ப இந்த நூலை பத்தின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு. ஆமா, அதாவதுங்க என்னுடைய ஆர்வம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டத்துல தொடங்கியது. வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை பழங்குடி மக்களோட பொட்டானிக்கல் நாலேஜ் அது வந்து நம்ம எங்கேயாவது எடுத்து இது பண்ணணும்னு சொல்லி இப்போ 5 வால்யூமில் நாங்கள் இந்தியன் எத்னோபாட்னின்னு புத்தகம் போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் பார்க்கும்போது தமிழர்கள் வந்து மிக சிறந்த தாவரவியல் வல்லுநர்களாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய வேலை நாடுகளால் சொந்தம் கொண்டாடப்படக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஈகோசிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 திணைகளாக. இந்த திணைங்கிறது வந்து இப்போ வந்து ஈக்குவலண்ட் வேர்டு போடணுன்னீங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸில் லேண்ட்ஸ்கேப். அந்த லேண்ட்ஸ்கேப்பு வந்து முதன் முதல்ல அதுக்கு பேர் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னென்ன உரித்தான தாவரங்கள், உரித்தான பறவைகள், உரித்தான உணவு, அதில் இருந்த மனிதர்கள், உரித்தான மனிதர்கள், இதெல்லாம் பற்றி வந்து அகம்புறம் சார்ந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து முத முதல்ல அவங்க பண்ணாங்க. யுனெஸ்கோ கூட 1965 பிறந்தான் வந்து கல்ச்சர் டைவர்சிட்டின்னு ஒரு கான்செப்டை உண்டாக்கி அதை பிரபலப்படுத்தினாங்க. ஆனால் கல்ச்சுரல் டைவர்சிட்டியை வந்து இந்த ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டியோட முத முதல்ல கம்பைன் பண்ணவங்க வந்து தமிழர்கள் தான். அதை வந்து எப்படியாவது நம்ம மக்களுக்கு எடுத்து கூறணும்னு சொல்லிட்டு நான் இந்த நூலை எழுதினேன். எழுத ஆரம்பித்தா 17 வருஷம் ஆச்சு இந்த நூலை எழுதுறதுக்கு எனக்கு. அதுக்கு ஆமாங்க, இதுக்கான தகவலை திரட்டுறது எல்லா இலக்கியமும் படிச்சுட்டேன் நான். படிச்சுட்டு அதில் தாவரங்கள், இயற்கை பற்றிய குறிப்புகள் அத்தனையும் எடுத்து எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் வந்து இன்று அறிவியல் கருத்தோட ஒத்துப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக எடுத்து இதில் தொகுத்து வழங்கியிருக்கேன். அதில் என்ன விஷயம்னாக்க, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தாவரங்கள் பற்றிய அறிவு தமிழர்களுக்கு இருந்த மாதிரி வேற யாருக்கும் இருந்தது கிடையாது. தாவரங்களை வகைப்பாடு செய்தது, அதாவது இன்னைக்கு வந்து தாவரங்களை ரெண்டா, பூக்கும் தாவரம் ரெண்டா வகைப்பாடு பண்ணுவாங்க, மோனோ காட்டு, டை காட்டுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா சயின்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தமிழர்களுக்கு தெரிந்திருக்குன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கூட. இதில் மட்டுமல்லாது நீங்கள் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அறிவியல் குறித்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க, அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம் பிரசிடென்ட் அவார்டு, இந்த மாதிரி பல விருதுகள் இருக்கு. அந்த ஒரு ஏறத்தாழ 18 விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். பெஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் ஃபைசன் ப்ரைஸும் மகாராஜா விஜயநகர் ப்ரைஸும் வாங்கினேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க்காக கோல்டு மெடல், பழனியாண்டி மெடல், தோர்லா ஏகாம்பரம் மெடல், 3 அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சிறந்த அறிவியல் தாவர அறிவியல் அறிஞர் 40 வயதுக்குள்ள இந்தியாவில் வந்து முத முதல்ல அதை இன்ஸ்டியூட் பண்ணும்போது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில் எனக்கு அந்த விருது கிடைச்சி, நான் வந்து லக்னோவில் போய் நான் என் மனைவியும் போயிட்டு அந்த விருதை வந்து நான் வந்து பிரசிடெண்ட் ஜெயல் சிங்கிட்டேருந்து அப்போது வாங்கினேன். 40 வயதுக்குள்ளே இருக்கின்ற சிறந்த தாவர இந்திய தாவரவியல் அறிஞருக்கான விருது எனக்கு கிடைச்சிது. அதற்கப்புறம் 1989 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இதில் வந்து அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் எனக்கு உரை நிகழ்த்தணும், நிறையா யூனிவர்சிட்டியில் உரை நிகழ்த்தணும்னு கூப்பிட்டாங்க. 93 மிகச்சிறந்த விருதான ஃபுல்பிரைட் ஃபெலோஷிப், விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஷிப் கிடைச்சது யூஎஸில். கொலராடோ பல்கலைக்கழகத்தில் போய் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் 98 வந்து இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஆஞ்சியோசம் டாக்ஸானி வகைப்பாட்டியல் அவங்களோட விவி சிவராஜன் கோல்டு மெடலும் அவார்டும் எனக்கு 98 கிடைச்சிது. அதே காலகட்டத்தில் நான் பயோடைவர்சிட்டி உயிர் வளம் பற்றிய ஆய்வுக்காக எனக்கு வந்து தமிழ்நாடு அரசோட சிறந்த அறிவியல் அறிஞர் விருது கிடைச்சிது.
அப்புறம் இது 2001-2 வந்து நேஷ்னல் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அகாடமி அவங்களோட விருது வந்து சிறந்த என்வாயன்மெண்டல் சயின்டிஸ்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருது கிடைச்சி டெல்லியில் போய் வாங்கினேன். அதற்கு பிறகு வந்து இந்தியாவின் தலை சிறந்த தாவரவியல் அறிஞர்னு விஸ்வாம்பர் பூரி மெடலும் அவார்டும் வந்து 2007-2008 எனக்கு கிடைச்சது. நிறைய அது மாதிரி நிறைய அவார்டு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம், ஏன்னா இத்தனை சாதனைகளுக்கு பின்னாடி உங்க உழைப்பு இருக்கு. உங்க உழைப்புன்னு தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, ஏன்னா உங்க குடும்பத்துல இருந்து உங்க துணைவியாரோட சப்போர்ட் இருந்தா. ஆமாங்க, அதாவது எனக்கு ரெண்டு பேர் இல்லைன்னாக்க நான் இன்றைய நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஒன்று வந்து என்னுடைய பேராசிரியர் பிஜிஎல் சுவாமி, இன்னொன்று என்னுடைய துணைவியார். அவங்கள நான் வந்து 2 வருடம் படிக்கும்பொழுது, அவங்க படிக்கும்போதே நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்க ஃபிசிக்ஸு, ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சியில். அப்போயே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸு படித்து பிஎட் படித்து எம்எட் படித்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து குடும்பத்துக்கு அவங்களோட பணி தேவைங்கும்பொழுது ஆசிரியர் பணியை விட்டுட்டு வந்துட்டாங்க. 12 வருஷம் இருந்தாங்க. இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து உறுதுணையாக வந்து என்னுடைய எல்லா இதுலேயும் வந்து அவங்க தான். எனக்கு வந்து வீட்டு பொறுப்பிலேருந்து முழு விடுதலையை கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்க இல்லைனாக்க நான் இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாது. இந்த ஒரு தருணம், இந்த ஒரு வார்த்தை போதும். அதே மாதிரி என்னுடைய மகன், அவர் மருமகள், என்னுடைய பேரன், இவங்க வந்து எனக்கு தே கிவன் தேர் டைம். நான் அவங்களோட செலவுக்கூடிய தருணத்தை குறைச்சி எனக்கு வந்து இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதம், ஏன்னா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கும்னு சொன்னாங்க, உங்க துணைவியார் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் இத்தனை சாதனைகள் கண்டிப்பா நிகழ்ச்சி நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு எனக்கும் தெரியல. இறுதியா ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அறிவியல் துறை தேர்ந்தெடுத்தா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கலாம்? அதாவதுங்க, பேசிக் சயின்ஸுக்கே எப்பவுமே வேல்யூ உண்டு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுலேயே வந்து முனைப்பா இருந்தாருன்னு வச்சுங்க, ஆர்வத்தோடையும் ஈடுபாடோடையும் ஆப்டிடியூடோடையும் ஆட்டிடியூடோடையும் இருந்தாருன்னா எந்த துறையை செலக்ட் பண்ணாலும் அவருக்கு வேலை வாய்ப்பு, அவர் நிச்சயமாக முன்னேறுவாருங்கிறது நல்ல எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, சந்தேகமும் கிடையாது. அதில் வந்து முக்கியமாக ஆப்டிடியூடு ஆட்டிடியூடு இருக்கணும், ஆனஸ்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். ஷார்ட் சர்க்கியூட்டில் ரிசல்ட்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏமாத்து வேலை ரிசர்ச்சில் வந்து இருக்கக்கூடாது. பிளாஜியாரிசம்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம பிளாஜியாரிசம் பண்ணக்கூடாது. போய் சொல்லாமல் ஆமாம் ஆமாங்க, அது வந்து உங்களுக்கு வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கணும். அது பல நேரத்தில் நெகட்டிவ் ரிசல்ட்டாகவும் வரும். எனக்கே நிறைய நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. என்னுடைய நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் சில நேரத்தில் ரொம்ப முக்கியமாகவும் இருந்திருக்கு. மற்றவங்க அதை அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு, தவறாக செய்யாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் ரிசல்ட்டை விட நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம மாணாக்கர்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ பாட்டனி படித்தீங்கன்னு வச்சிங்களேன், பாட்டனியிலேருந்து நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி போகலாம், என்வாயன்மெண்டல் சயின்ஸுக்கு போகலாம், என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் போகலாம், கன்சர்வேஷன் பிளான் கன்சர்வேஷன் பயாலஜிக்கு போகலாம், இக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம், ஃபாரஸ்ட்ரிக்கு போகலாம், இந்த மாதிரி நிறைய துறைகள். பார்மகாகனசியில் போகலாம். இப்போ நான் ஈடுபட்டிருக்கிற துறை வந்து பார்மகாகனசி, அதாவது தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ட்ரக்ஸு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, நியூட்ரச்சூட்டிக்கல்ஸு, காஸ்மச்சூட்டிக்கல்ஸ், இதில் வந்து நிறையா இன்றைக்கி ஸ்கோப் இருக்குது. அந்த துறைக்கு போகலாம். நிறையா வந்து அதில் அடல்ட்ரேஷன் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தாவரவியல் அறிஞர்கள் தான் ரொம்ப தேவையானவர்கள். என்ன நீங்கள் சொன்னது போல, இந்த உங்களோட பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பயணம், நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் பல மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க, மாணவ சமுதாயத்தை உருவாக்கியிருக்கீங்க. இந்த காலத்தின நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டது எங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களோட பணி வந்து மேலும் மேலும் சிறக்கணும். ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தை முத்தாய்ப்பாக நீங்கள் சொல்லிடணும் எங்களுக்கு. எங்களுடைய அன்பு பரிசு புதிய சமூகத்தின் மகிழ்ச்சி. நன்றி புதியக்கு, நன்றி. என்னை அழைத்ததற்கு நன்றி. நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது. வந்து மாணவர்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, உங்களுடைய தேர்ந்தெடுத்த துறையில் நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் வந்து வெற்றி பெற்றுடலாம். உங்கள் விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் என்னுடைய
ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அற்புதம் சார். ஸோ ஐயா சொன்னது போல உங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுத்து அதற்கான கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம நம்பிருந்த மூலமா ரொம்ப அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக செய்திகள் வந்துட்டு இருக்கு. காலை தண்டல் மறுபடியும் இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. செய்திகள் முடிஞ்சோடனே இருக்கு. இப்போ உங்களுக்காக செய்திகள் வந்துட்டே இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க.